மதுரை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாதேவியை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரை புதூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கல. இன்னும் ஒருபடி போய் என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று பேசியிருக்கிறார். இப்போது மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அருமை பெருமகள் அம்மையார் மம்தா பானர்ஜி கூட இந்துக்களை தவிர எல்லோரும் இந்த நாட்டை விட்டு ஓடுங்கள் என்று பிஜேபி சொன்னால் தமிழர்களை தவிர நாம் எல்லோரும் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதான் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு தமிழ் மொழி, தமிழ் இனத்தின் மொழி 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி எப்படி உருவாகிறது என் அன்பு சொந்தங்களே? முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது அவருடைய தாய்மொழியான பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி, எப்படி நாம் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி கன்னடம், தெலுங்கு, மலையாளம் துளு பிறந்ததோ, எப்படி இப்போது நாம் தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசி தமிங்கிலம் பிறந்திருக்கிறதோ, அப்படி அன்று முகலாயர்கள் ஆளும் போது பாரசீக மொழி ஆட்சி மொழி, அதை படித்தால்தான் அறிந்தால்தான் அங்கே வாழ முடியும் என்கிற நிலை இருக்கும் போது அவர்கள் விழுந்து விழுந்து படிக்க தொடங்க என்ன நடந்தது என்றால், சமஸ்கிருதத்தோடு பாரசீக மொழி கலந்து கலந்து பிறந்த மொழிதான் உருது. அந்த உருதுக்கும் பின்னாடி பிறந்த மொழிதான் இந்தி. 400 ஆண்டுகளை கூட தொடாத மொழி இந்தியை எல்லோரும் படி. இந்தியாவின் மொழியே இந்தி என்றால் மான தமிழ் மக்கள் அதை எப்படி எதிர்க்காமல் இருப்பது, எப்படி ஏற்பது என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நம் மொழியை அழித்து, நம் இனத்தை அழித்து அடையாளம் தெரியாமல் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். அதற்கு மானத்தமிழ் மறவர்கள் ஒருபோதும் இடம் கொடுத்துவிடக் கூடாது. அன்னைக்கு வெள்ளையன் வரும்போது பொது எதிரியின் உடன் பிறந்தார்களே, பொது எதிரி நமக்கு நம் பாட்டன் பூலித்தேவனும் மரிதிருவரும் வீரப்பெரும்பாட்டன் அழகமுத்துக்கோனும் வேலு நாச்சியாரும் தீரன் சின்னமலையும் எல்லோரும் எதிர்த்து நின்று போரிட்டது பொது எதிரி வெள்ளைக்காரனை ஒழித்து விட வேண்டும் என்று. இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து நம் பொது எதிரி இந்திய கட்சிகளை தமிழர் நிலத்தில் வெல்லவே விடக்கூடாது, வளரவே விடக்கூடாது, ஒழிக்க வேண்டும். அவன் பொது எதிரி. நம் உரிமைக்கு எதிராக, உணர்வுக்கு எதிராக, உயிருக்கு எதிராக, நம் நிலத்துக்கு எதிராக, அதன் வளத்துக்கு எதிராக, மக்களின் நலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிகள் எது என்று ஆய்வு செய்து பார்த்தால் இந்த கட்சிகள் தான். நம்மை பற்றி துளியும் கவலைப்பட மாட்டார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள். இன்று ஐயா மோடி அவர்கள் எங்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார். காரணம் யார்? நானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் 13 ஆண்டுகளாக கத்தி வரும்போது ஏன் சீமான் வளர்கிறான், என்ன பேசுகிறான், புதிதாக இல்லை, நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தை எடுத்து வைத்த கருத்துதான். இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எது என்று கேட்டால் தமிழ்தான். ஆழ்ந்து கவனிங்க, தமிழ்தான். அப்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்கிறார்கள். அப்ப இதையே நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் ஊர்வராக பேசுகிறார்கள். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், உலகத்தின் மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருக்கிறது என்பதில் எங்களுக்கு பெருமை என்று நாடெங்கிலும் பேசி வருகிறார். அப்படி அரிய பெருமை மிக்க தமிழுக்கு உங்கள் பாராளுமன்றத்தில் தந்த வாய்ப்பு என்ன, தகுதி என்ன, அங்கீகாரம் என்ன என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? புதிதாக நீங்கள் கட்டித்திறந்த பாராளுமன்றத்தின் வாசலில் வைத்திருக்கிற கல்வெட்டிலே இந்தி இருக்கிறது, செத்து போன சமஸ்கிருதம் இருக்கிறது, இங்கிலீஷ் இருக்கிறது, என்னுயிர் தமிழ் மொழி தாய்மொழி எங்கே இருக்கிறது? நீங்கள் உண்மையிலேயே தமிழை, தமிழரை மதிப்பதாக இருந்தால் அந்த இடத்தில் என் தாய்மொழியில் ஒரு கல்வெட்டு இருந்திருக்க வேண்டும். இந்த மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி இயேசு பிறப்பதற்கு பிறந்த 500 ஆண்டுகள் கழிச்சுத்தான் இங்கிலீஷ் வருகிறது. என் தம்பி தங்கைகளே, இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு, இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலால தொல்காப்பியம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கீழடி ஆய்வே எடுத்துக்கொள்ளுங்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்த இடம், 100 ஏக்கர், 2 ஏக்கரை ஒப்புக்கு தோண்டிட்டு போயிட்டான். ஏன்னா முழுக்க தோண்டினால் தமிழர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.